நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமை பல மணி நேரம் சோதனை. 10 மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 13 பேரை கைது செய்த நடவடிக்கை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் என்ஐஏ சோதனை நடத்துவதற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. ஒன்றிய அரசின் துறைமுகங்கள் வரைவு மசோதாவுக்கு எதிர்த்து பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் சிறு துறைமுகங்களின் வளர்ச்சியை எதிர்காலத்திற்கு தடுக்கும் என்றும் கவலை. தமிழ்நாட்டில் 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக மாற்றம். ஆசிரியர் அல்லா பணியிடங்கள் உருவாக்கம். செலவினங்களுக்கு நிதி ஒப்புதல் வழங்கி உயர்கல்வித்துறை உத்தரவு. நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை ஒரே ஆண்டில் 2 மடங்கு குறைக்கப்பட்டது. தமிழ்நாடு நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். அமெரிக்க பெடரல் வங்கி வட்டியை உயர்த்தியதால் டாலருக்கு எதிராக மற்ற நாடுகளின் நாணய மதிப்பு சரிவு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு ₹80.83 வீழ்ச்சி. உலகம் முழுவதும் சுமார் 35 கோடி பேர் பசி பட்டினியால் வாடுவதாக ஐநா பொதுச்சபையில் 238 NGO-க்கள் கூட்டறிக்கை. 4 வினாடிகளுக்கு ஒருவர் பட்டினியால் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை வெளியீடு. நாளை மறுநாள் முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். போட்டி இருந்தால் அக்டோபர் 17ஆம் தேதி வாக்குப்பதிவு. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான போட்டியிலிருந்து ராகுல் காந்தியும் குடும்பத்தினரும் விலகியதால் மூத்த தலைவர்கள் பலரும் களம் காண விருப்பம். அசோக் கெலாட், சசி தரூர், கமல்நாத், மணிஷ் திவாரி, திக் விஜய் சிங் என நாளுக்கு நாள் பட்டியல் நீள்கிறது. காங்கிரஸில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி பேட்டி. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான போட்டியில் முன்னிலை வகிக்கும் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டிற்கு சிக்கல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடரும் மருந்து பற்றாக்குறைக்கு ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டனம். அனைத்து மருந்துகளும் இலவசமாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கை விசாரிக்க தடையில்லை. வழக்குகளை ரத்து செய்ய கோரி மனு மீது அடுத்த மாதம் 12ஆம் தேதி இறுதி விசாரணை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நகைச்சுவை நடிகர் போண்டாமணியிடம் நலம் விசாரித்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தில் போண்டாமணிக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி. கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் சேதமடைந்த நீரேற்று நிலைய பாலத்தை சீரமைத்த போது மீண்டும் விபத்து. மேலும் 2 தூண்கள் இடிந்து விழுந்தன. தண்ணீர் செல்லும் ராட்சச குழாயும் உடைந்ததால் பரபரப்பு. கொடைக்கானல் அருகே தூத்தூர் அருவிக்கு செல்ல முறையான நடைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள மலைகிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை. மதகு உடை குறைந்ததால் பரம்பிக்குளம் அணையில் மலமளவன சரியும் நீர்மட்டம். ஒரே நாளில் 8 அடிக்கும் அதிகமாக குறைந்ததால் விவசாயிகள் வேதனை. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய போராட வேண்டும். ராஷ்டிரிய ஜனதாதள நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு லாலு பிரசாத் வேண்டுகோள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத் மாவட்டத்தில் வரலாறு காணாத கனமழை, பெருவெள்ளம். சாலைகள், குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.